வணக்கம். இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் கட்டுப்பாட்டை மீறி ரகசிய விருந்து. பாரிஸில் தீ விபத்து, 60 தீயணைப்பு படையினர் களத்தில். இலங்கை தொடர்பான முக்கியமான ஆவணத்தில் கையெழுத்திட்டார் டொனால்ட் டிரம்ப். பிரான்சில் மீண்டும் நெருக்கடி, அதிகரிக்கும் யூத எதிர்ப்பு, தமிழருக்கு சிக்கல். பிரான்ஸ் விடுத்த அழைப்பு, தட்டி கழிக்கும் சவுதி, முறுக்கள் போக்கு. சந்திரனின் மேற்பரப்பில் அணு உலை அமைக்க அமெரிக்கா திட்டம், சீனா கடும் எதிர்ப்பு. உகான் கொரோனா வைரஸ் பரவல் குறித்து உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டிய பெண் பத்திரிகையாளருக்கு ஏற்பட்டுள்ள கதி. ஒரே நேரத்தில் 4 வரலாற்று நெருக்கடிகள், இனி தாமதிக்க முடியாது. ஜோ பைடன். இனி விரிவான செய்திகள். பிரான்சில் கட்டுப்பாட்டை மீறி ரகசிய விருந்து. கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி ரகசிய விருந்தினை ஏற்பாடு செய்திருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இரவு நேர ஊரடங்கினை மீறி இந்த ரகசிய விருந்து விழா இடம்பெற்றுள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீஸ் அதிகாரிகள் விருந்தை இடையில் நிறுத்தியுள்ளனர். விருந்தில் 50 பேர் வரை கலந்து கொண்டிருந்தனர். அவர்களில் முகக்கவசம் அணியாத பலருக்கு தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. மேலும் விருந்தினை ஏற்பாடு செய்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்ற ரகசிய விருந்துகள் கடந்த சில வாரங்களாக பாரிஸ் மற்றும் அதன் புறநகர்களில் இடம்பெற்று வருகின்றமையும் காவல்துறையினர் தலையிட்டு அவற்றை தடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் தீ விபத்து, 60 தீயணைப்பு படையினர் களத்தில். பாரிஸ் 20 வட்டாரத்தில் இடம்பெற்ற தீ விபத்து ஒன்றில் இருவர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் பல உடைமைகளும் சேதமாக்கியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு இந்த தீ விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அதிகாலை 2 மணி அளவில் தீயணைப்பு படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர். 2 மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். 60 தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இலங்கை தொடர்பான முக்கியமான ஆவணத்தில் கையெழுத்திட்டார் டொனால்ட் டிரம்ப். 2021 ஆண்டில் இலங்கைக்கும் நிதியுதவிகளை வழங்கும் யோசனையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டார் என அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த யோசனையை 2.3 டிரில்லியன் டாலர்களுக்கான செலவு உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு செப்டம்பர் 30 முடிவடையும் நிதியாண்டுக்கான இலங்கையின் ஜனநாயகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று அமெரிக்கா யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு இந்த நிதியுதவிகள் கிடைப்பதற்கு அமெரிக்காவின் காங்கிரஸ் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அதில் மக்கள் சீன குடியரசின் செல்வாக்கிற்கு எதிராக இலங்கை தனது இறையாண்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இராஜாங்க செயலாளர் சாட்சிப்படுத்தினால் மாத்திரமே இந்த நிதியுதவிகளை வழங்கப்படும் என்று காங்கிரஸ் நிபந்தனைகளை விதித்துள்ளது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணை, குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைப்பது, மக்கள் சீன குடியரசின் செல்வாக்கிற்கு எதிரான இறையாண்மையின் உறுதி மற்றும் இன மற்றும் மத குழுக்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் போன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டே நிதியுதவி வழங்கப்படும் என்று அமெரிக்கா யோசனையில் குறிப்பிட்டுள்ளது. பிரான்சில் மீண்டும் நெருக்கடி, அதிகரிக்கும் யூத எதிர்ப்பு, தமிழருக்கு சிக்கல். இடுகாட்டில் உள்ள கல்லறைகள் பல சேதப்படுத்தப்பட்டுள்ளன. 60க்கும் மேற்பட்ட கல்லறைகள் சேதப்படுத்தப்பட்டு அதில் நாசி சின்னங்கள் அடையாளமிடப்பட்டுள்ளன. இங்கிருக்கின்ற யூத கல்லறைகளிலே இந்த நாசி அடையாளங்கள் இடப்பட்டுள்ளன. பழைய கல்லறைகள், புதிய கல்லறைகள் என 60க்கும் மேற்பட்டவை சேதமாக்கப்பட்டுள்ளன. இதேபோன்ற யூத கல்லறைகள் சேதப்படுத்தப்பட்டு நாசி குறிகள் அடையாளமிடப்பட்டுள்ளன. பிரான்ஸ் விடுத்த அழைப்பு, தட்டி கழிக்கும் சவுதி, முறுகல் போக்கு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் டிசம்பர் 28 திங்கட்கிழமை முதல் 5 ஆண்டுகள் மற்றும் 8 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சவுதி மனித உரிமை ஆர்வலர் லுஜெயின் அல் ஹத்லோவை விரைவாக விடுவிக்க பிரான்ஸ் ராஜதந்திர சபை அழைப்பு விடுத்துள்ளது. நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பகிரங்கமாக கூறியது போல திருமதி லுஜெயின் அல் ஹத்லோவை விரைவாக விடுவிப்பதை விரும்புகின்றோம் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் துணை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார்.
மனித உரிமைகள் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையிலான சமத்துவத்துக்கு ஆதரவாக பிரான்ஸ் தனது தொடர்ச்சியான அணி திரட்டலை நினைவு கூர்கிறது. மனித உரிமைகள் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையிலான சமத்துவத்துக்கு ஆதரவாக பிரான்ஸ் தனது தொடர்ச்சியான அணி திரட்டலை நினைவு கூறுகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விரோத பகை நாடுகளுடன் தொடர்பு கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சவுதி பெண்கள் மீதான ஓட்டுநர் தடையை நீக்குவதற்கு சற்று முன்னர் 2018 மே மாதத்தில் லொஜேன் அல் ஹத்லு மற்ற ஆர்வலர்களுடன் கைது செய்யப்பட்டார். இந்த சீர்திருத்தத்திற்காக இந்த பெண்கள் பிரச்சாரம் செய்திருந்தனர். சந்திரனின் மேற்பரப்பில் அணு உலை அமைக்க அமெரிக்கா திட்டம், சீனா கடும் எதிர்ப்பு. சந்திரனை அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் இடமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக சீன நிபுணர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு புதிய விண்வெளி கொள்கை உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இது அமெரிக்க எரிசக்தி துறையுடன் இணைந்து 2026 சந்திரனின் மேற்பரப்பில் ஒரு அணு உலை அமைக்க நாசாவை அனுமதிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விண்வெளி கொள்கை இயக்கம் 6 விண்வெளி அணுசக்தி மற்றும் உந்துவிசைக்கான நேஷனின் வியூகம் ஆகியவற்றை வெளியிட்டுள்ளார். இது சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலும் அமெரிக்காவின் இருப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் நாசா தனது அணுவெப்ப மற்றும் அணுமின் உந்துவிசை திறன்களை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஏனென்றால் அது சந்திரனுக்கு அப்பால் வலுவான மனித ஆய்வுகளை வலுப்படுத்த அணுசக்தி உந்துவிசையை பயன்படுத்த விரும்புகின்றது. அமெரிக்காவின் புதிய விண்வெளி கொள்கை பாதுகாப்பான மற்றும் நம்பகமான அணுசக்தி அமைப்புகளை உருவாக்குவதற்கான நாசாவின் முயற்சிகளை மேம்படுத்துகிறது. இதில் தொழில்நுட்பம் உட்பட எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு மனித பயணம் செய்வது உள்பட பல திட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. ஊகானில் கொரோனா வைரஸ் பரவல் குறித்து உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டிய பெண் பத்திரிகையாளருக்கு ஏற்பட்டுள்ள கதை. ஓகானில் கொரோனா பரவல் குறித்து உண்மையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியதாக பாராட்டப்பட்ட பெண் பத்திரிகையாளர் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜங் என்று அழைக்கப்படுகின்ற குறிப்பிடப்பட்ட இந்த பெண் பத்திரிகையாளர் கொரோனா பரவல் குறித்த உண்மையை வெளியிட்டதற்காக குழப்பத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற முதல் நபரான ஜங்குக்கு விசாரணைக்கு பின்னர் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. அவருக்கு 4 சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. ஜங் தனக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அவருடைய சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேபோல சீனாவில் கொரோனா பரவல் குறித்து தனிப்பட்ட முறையில் செய்திகளை வெளியிட்ட பலரும் மாயமாக்கியுள்ள நிலையில் முதல் நபராக ஜங் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 4 வரலாற்று நெருக்கடிகள், இனி தாமதிக்க முடியாது. ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜோ பைடன் தனது நாடு ஒரே நேரத்தில் 4 வரலாற்று நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அங்கு இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2 நெருங்கியுள்ளது. மேலும் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையிலும் அமெரிக்கா முன்னிலையில் உள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக அந்த நாட்டில் தடுப்பூசி போடும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ஜனவரி 20 பதவியேற்கவுள்ள ஜோ பைடன் அமெரிக்கா எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். ஜோ பைடன் தனது டுவிட்டர் பக்கத்தில் கொரோனா வைரஸ் மற்றும் பொருளாதாரம் முதல் காலநிலை மாற்றம், இனநீதி வரை நமது நாடு ஒரே நேரத்தில் 4 வரலாற்று நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது. ஜனவரி 1 வீணடிக்க நேரம் இருக்காது. அதனால்தான் நானும் எனது அணியும் முதல் நாளில் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றோம் என்று அவர் மேலும் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு 24 தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு